வந்து வீடியோவே காணும். ஆனாச்சா கை வலிக்குது, நீங்களே பிடிச்சிக்கிறீங்களா? ஓகே. ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும் எல்லாரும். இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே போர் அடிக்கும், வீட்டில் தான் இருக்கோம். அதனால எனக்கும் ரொம்ப போர் அடிச்சுதான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால வெல்கம் டு ப்ரோஸ் லாஜிக். என்னப்பா ப்ரோஸ் லாஜிக்னு நினைக்கிறீங்களா? நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனும் நானும் சேர்ந்து தான் இப்போ வந்துட்டு இந்த சேனலை செஞ்சுருக்கோம். அதே மாதிரி அந்த ப்ரோஸ் லாஜிக்கில் இருக்க அந்த பேர் வந்துட்டு எனக்கே என்னன்னு தெரியாது. அதுக்கு நான் வந்துட்டு இப்போ வ்ளாக் செய்யலான்னு தான் இருக்கேன். சரி, என்ன செய்யலாம் இப்போ? சரி, டெய்லி செய்கிறதே போடுவோமே, ஆன்லைன் கிளாஸ்னால் போட முடியாது. சரி, சைக்கிள் ஓட்டுறது. இப்போ சைக்கிள் ஓட்ட வேண்டிய டைமு, சைக்கிளும் ஓட்டிடலாம். எங்கப்பா நம்ம ராக் ரைட்ல கூப்பிடுங்க பாத. அதே மாதிரி இது வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ரோடு தான், அதனால கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறமா இங்க யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க, யாராவது எப்பயாவது வாக்கிங் போறதுக்காக வருவாங்க. அதனால நான் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி நான் வீட்டுக்கு போனால் கூட ஃபஸ்ட்டு வேலையாக குளிச்சுட்டு தான் மிச்ச வேலையை தான் பார்ப்பேன். நான் வந்துட்டு இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறது தானே பார்த்தீங்க, நான் முன்னாடி வந்துட்டு எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இங்கே வந்துட்டு ரொம்ப காலியாக தான் இருக்கும். நீங்கள் கூட எப்பயாவது வந்துட்டு சைக்கிள் ஓட்டலாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், ஆனால் அப்பப்போ எக்ஸசைஸ் கூட பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கலாம். ஏன்னா சும்மா அப்படியே இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது. அதுதான் ஓட்டிட்டு நீங்க வச்சுக்கோங்க, நான் என் ஃபோன்ல இருந்து பயங்கரமான ஷார்ட் பண்ணிட்டு வரேன். 2 hours later. வீடியோ எல்லாம் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, கஷ்டம்தான், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் படிப்படியா முன்னேறும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கடைக்கு போறதா இருந்தா அது நெசசரியா இருந்தா நீங்க போங்க, ஆனா மாஸ்க் போட்டுக்கிட்டு கிளவுஸ் போட்டுக்கிட்டு சானிடைசர் எடுத்துட்டு போங்க. அது கிளவுஸ் போட்டிருந்தா கூட கழட்டிட்டு சானிடைசர் போட்டு கை கழுவிட்டு நல்லா ஹெல்த்தியா இருங்க. அதுக்கப்புறமா சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், அதான் ரொம்ப முக்கியம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், உங்களை அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் தி ப்ரோஸ் லாஜிக். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.